ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ரொம்ப நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேனா தெரியாது அங்கங்க சின்ன சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட அப்படி நான் நினைச்சிருக்கேன் இந்தியால இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்த அத்தனை திங்ஸுமே ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்றதா இருக்கும் சோ அததான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்னோட ஃப்ரீசர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கபிள் இது வச்சிருக்கேன் நான் கண்டெய்னர்ஸ் அதுல ஃபுல்லா ஸ்டாக் பண்ணிடுவேன் அப்பதான் கொஞ்சமாவது ஆர்கனைஸ்டா நீட்டா என்னால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் அதுல இருக்கிறதுனால நம்ம எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் அதே மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வர திங்ஸ் லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திணைலாம் ரொம்ப ரேர் யூசேஜ் தான் நான் வெளியில வச்சேன்னா கண்டிப்பா வந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து போட்டு பேக் பண்ணிடுவேன் அதே மாதிரி தான் இது வந்து சம்பாரவா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் இதெல்லாமே இங்கே வாங்குறதா இதெல்லாம் நான் எதுவுமே இந்தியாவிலேருந்து வாங்கி வந்தது கிடையாது இதுதான் மேஜர் பார்ட்னே சொல்லலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேருந்து நான் வரும்போது அரைச்சி எடுத்துட்டு வர அந்த பொடிகள் தான் பொடினா இப்போ எதுவும் இந்த பருப்பு பொடி அந்த மாதிரி கிடையாது இது வந்து சாம்பார் பொடி இது வந்து ஆல்மோஸ்ட் இதுவுமே முடிய போகுது ஸோ திரும்ப நாங்கள் இந்தியாவுக்கு போனாதான் என்னால் சாம்பார் பொடி அரைக்க முடியும் இந்த அளவு சாம்பார் பொடி கூட யாரோ கேட்டிருந்தீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இதோட லைக் மெஷர்மெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து இந்தியா போகும்போது எங்கள் அம்மா எனக்கு அரைக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி மஞ்சள்லாம் வந்து நான் ஸ்டோர் பாட் டர்மரிக் பவுடர் வாங்குறது இல்லை அதுவுமே நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மஞ்சள் பொடி தான் இது வந்து தனியா பொடி தனியாவை மட்டும் அரைச்சது தான் பட் மெஷினில் அரைக்கும் போது அந்த சில்லி பவுடர் இதில் தானே அரைப்பாங்கங்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் மாறி இது வந்து ரா ரைஸ் ஃப்ளோர் இது வந்து நான் ஏதாவது கொழுக்கட்டை அந்த மாதிரி நல்லா ப்ராசஸ்டு ரைஸ் ஃப்ளோர் வந்து ரிப்பன் பக்கோடாக்கான மாவு ரிப்பன் பண்ணுற அந்த அந்த மாவு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்போ பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அப்படியே ரிப்பன் பக்கோடா பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஈவன் இந்தியாவில் இருக்கும்போது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா குயிக்காக நம்ம எடுத்து போட்டு கொஞ்சம் வெண்ணெய் ஜீரகம் போட்டு நம்ம அப்படியே ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிட முடியும் அதோட டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் டோரில் வந்து பன்னீர் அண்ட் ஐஸ்கிரீம் இருக்கும் ஃபியூ மசாலாஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு பாட்டில்ஸ் வந்து கிச்சன்லேயே நான் வச்சுருப்பேன் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஓரளவு ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுருப்பேன் நான் ரொம்ப திங்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ண மாட்டேன் இல்லை மேலே வந்து ஃபுல்லுமே மில்க் அண்ட் அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன் சீஸு பட்டர் அப்புறம் இது சொல்லணும் இது வந்து காஃபி பவுடர் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது நியர்லி ஒரு 4 kgs ஆஃப் இது வந்து ஃபில்டர் காஃபியோட பவுடர் காஃபி டேயில் வாங்குறது இந்த மாதிரி டபுள் பேக்கிங் வித் அந்த ஜிப்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ஓரளவு எங்களுக்கு இது வந்து ஒரு 6 to 8 months வந்துடும் இங்கே வந்து அந்தளவு எல்லா பிராண்ட்ஸும் கிடைக்காது ஃபில்டருக்கு இது எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிற சில டிஃபிகல்ட்டிஸில் ஒன்று ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி தெரியும் பட் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது ஒரு வெளிநாட்டில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் எதுவும் கம்பல்ஷன் கிடையாது எங்களுக்கு இருந்தாலுமே பட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சாமான்களே நம்மளோட பேகேஜ் வெயிட்டில் ஃபுல்லாக வந்துடும் இதெல்லாம் இங்கே வாங்குகிற லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் சீஸு அதோட டைப்ஸ் யூஸ்டு சீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் ஸோ தட் அப்புறம் எப்போயாவது ஏதாவது கிட்ஸுக்கு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதையுமே ஒரு ஜிப்லாக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தங்கிறனால அப்படியே வச்சுருக்கேன் ஸோ அடுத்தது நம்ம கீழ ரேக்லேருந்து வரலாம் கீழே ஃபுல்லாக மாவும் தயிருக்காகன ஸ்பேஸாக வச்சுடுவேன் மாவு வந்து கொஞ்சம் தான் இருக்கிறனால சின்ன கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பூ வந்து இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்காது சில இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்குங்கிறனால ஒரு ஒரு பந்தா வாங்கி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு சுவாமிக்கு போடுறதுக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக கிடைக்கும் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுவும் வந்து ரொம்ப நிறையா ஸ்டோர் பண்ண மாட்டேன் பட் ஒரு 1 weekக்கு ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருவேன் கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸில் இப்போ ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் கிச்சன் டவல்னு வச்சுருப்பேன் அதை வந்து எவ்ரி டைம் ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன் பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த டவல் ரொம்ப சாகி ஆகிடுச்சுன்னா அப்புறம் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம்
கொத்தமல்லியை மட்டும் நான் அந்த ரூட்டை கட் பண்ணிடுவேன், அதில் நிறைய மண் இருக்குங்கிறனால அப்படி ஸ்டோர் பண்ணால் எனக்கு நல்லா ஸ்டோர் ஆகும். கருவேப்பிலை வந்து அந்த ஸ்டெம்மோடையே தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு ஒரு இலையாக எடுத்தோன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். அதே மாதிரி இது எல்லோரும் பண்ணுற விஷயங்கள் தான், இதில் ஒன்றும் பெரிய புதுசாக நான் எதையும் சொல்லலை. க்ரீன் சில்லி வந்து அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணினோன்னா கொஞ்சம் நிறையா நாளைக்கு பழுத்து போகாமல் இருக்கும். தேங்காய் வந்து இங்கே துருவியே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கூட நான் மிக்சியில் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டு வச்சிட்டோன்னா நம்ம சமைக்கும் போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து பெஸ்ட்டு டிப்புன்னே சொல்லுவேன். லைக் இது மாதிரி வச்சிட்டோன்னா சமையல் ஈஸியாக நம்ம எல்லாத்துலேயும் ஆட் பண்ணும்போது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஜிஞ்சர், மற்றபடி வெஜிடபிள் பேஸ்கெட்டில் இங்கே எல்லாம் வரதே கவர்ஸில் தான் வரும். அதனால் இந்த மாதிரி கவர்ஸ்லேயே அப்படியே ஸ்டோர் பண்ணுறது எனக்கு வசதியாகவே இருக்கும். ஆக்சுவலாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்குது. நானுமே வந்து ஓல்டு கிளாத்லேருந்து இந்த மாதிரியான வெஜிடபிள் ரீயூசபிள் பேக்ஸ்லாம் தைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது ஒரு பெண்டிங் ஒர்க் எனக்கு இன்னும் இருக்குது. அதை நான் தைக்கும் போதும் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். மற்றபடி டோரில் வந்து பார்த்திங்கன்னா மில்க், டெய்லி யூஸ் பண்ணுற மில்க் இந்த மாதிரி கார்ட்டனில் வந்துடும். டெட்ராபேக்காக தான் இருக்கும். இது விப்பிங் க்ரீம், அதெல்லாமே வந்து டோரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கோகோனட் மில்க்கு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து இங்கே கோகோனட் மில்க்காகவே கிடைக்கும். ஃப்ரெஷ் கோகோனட்டில் பண்ணுறது தான் அல்டிமேட்டாக இருக்கும் மில்க்கு. பட் ஒரு சில சமயம் டக்குன்னு ஏதாவது ஒரு புலாவ் ரைஸ் பண்ணுறோம், மில்க் ரைஸ், கோகோனட் மில்க் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். கிரேவிக்கு ஆட் பண்ணலாம், அதுவும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதை வாங்கி வச்சுப்பேன். கண்டிப்பாக ஹேண்டியாக யூஸ் பண்ண முடியும் அதை. மற்றபடி இங்கே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கும், கிரான்பெரி ஜூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் செசமே. இது வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங். இது வந்து ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸிங்கு. நம்மளோட எள் இருக்குல்ல, அதை வறுத்து அரைச்ச மாதிரியான டேஸ்ட் கொடுக்கும் அந்த சாலடுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாலடில் வந்து நம்ம சாதாரணமாக கேபேஜ், கேரட், கியூக்கம்பர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் போட்டு சர்வ் பண்ணுறோம், சாப்பிட்றோன்னா ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து சாட்டுக்கான அந்த ரெட் சட்னி. இதெல்லாமே ஒரு 10 டேஸ்க்கு தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். 10 to 15 டேஸ்க்கு தான், அந்த அளவுக்கு தான் நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆல்மோஸ்ட் முடிச்சிட பார்க்கணும் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே. கொஞ்சம் நன்னாரி சர்பத் அந்த மாதிரி யாராவது கெஸ்ட் வராங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்காக, ஒரு எமர்ஜென்சிக்காக. இப்போ ஜூஸ் எல்லாம் ஸ்டோரே பண்ண முடியல இந்த சுச்சுவேஷனில். அதுவும் பசங்க வந்து சில்லுன்னு எடுத்து குடிச்சிட்டாங்கனாவே நமக்கு பயமாக இருக்குது, கோல்டு வந்துருமோன்னு. இது வந்து மஷ்ரூம் அண்ட் பேபிகார்ன். இதையே இங்கே வச்சுருக்கேன்னா மறந்து போயிடாமல், நான் வெஜிடபிள் பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சேன்னா நான் மறந்துடுவேன். ஸோ அதனால் இது வந்து கண் பார்வையில் படுறதுக்காக மேலேயே வச்சுருக்கேன். எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆர்கனைஸ் மை ஸ்மால் ஃப்ரிட்ஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பை பாய்.